அடுப்பாங்கரை நான் உங்கள் ஜெயசுதா ராஜேஷ். இன்னைக்கு நாம சமைக்க போறது ஒரு டேஸ்டியான கேக். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்கள். வாங்க டேஸ்டியான கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கேரமெல் பண்ண ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க. அது கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் லைட்டாக மெல்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி மெல்ட் ஆன பிறகு ஒரு கப் ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஒரு கப் ஹாட் வாட்டர் விட்ட பிறகு எல்லா நட்ஸும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். ஒரு பவுலில் 1/2 கப்பு பால் விட்டுக்கோங்க. 1/2 கப்பு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பட்டை தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 கப் மில்க் பவுடர் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கேக் சாஃப்டாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த நட்ஸ் பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் பேக்கிங் சோடா, 1/4 கப் ஆப்ப சோடா, 1 பின்ச் சால்ட், 1 ஸ்பூன் பட்டர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா பேட்டர் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. கேக் மோல்டில் பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. இந்த பேட்டரை இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அழகாக தட்டி விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கேக்கை வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 40 நிமிஷத்துக்கு வேகட்டும். பார்த்தீங்களா கேக் ரொம்ப அழகாக வெந்திருக்கு. இதில் இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சாஃப்டாக வெந்திருக்கு. பார்த்தீங்களா நம்மளோட டேஸ்டியான கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.